வணக்கம், நான் அருணா சிவசங்கர். வெல்கம் டு அனுகிரகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீரக மிளகு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, தனியா அரை தேக்கரண்டி, மிளகு கால் தேக்கரண்டி, துவரம்பருப்பு ஒரு தேக்கரண்டி, சீரகம் கால் தேக்கரண்டி, வற்றல் மிளகாய் ஒன்று, பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நெய் ஒரு தேக்கரண்டி, கடுகு கால் தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன எலும்புச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சிடலாம். அரை ஸ்பூன் தனியா, கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு. பாருங்கள், ஒரு மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி நான் அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதை கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அந்த புளி வாசனை பச்சை வாசனை போகிற வரலும் கொதிக்கணும். இதை பாருங்கள், நல்லாவே ஊறிடுத்து. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுத்து. ரசமும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கு. சீரக மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி தொல்லை இருக்காது, வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அஜீரண கோளாறு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துடலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம். நுரைச்சி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவே கொதிச்சுது அப்படின்னா சீரகம் சேர்த்துருக்கிறதுனால அந்த மருந்து வாசனை வந்துடும், ரசம் டேஸ்டே இருக்காது. அதனால் நம்ம நுரைச்சி வர டைத்தில் ஆஃப் பண்ணிடணும். இதை பாருங்கள், சைடெல்லாம் நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சீரக மிளகு ரசம் ரெடி ஆகிடுத்து. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய். நெய் நல்லா சூடான உடனே கால் ஸ்பூன் கடுகு. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ நம்ம அதை ரசத்தில் ஊற்றிடலாம். ரொம்ப அருமையான சீரக மிளகு ரசம் ரெடி ஆகிடுது. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு இன்ஸ்டன்ட் பொடி. சீரகம், மிளகு, துவரம்பருப்பு இது மூணும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரையாகவே வறுக்க வேணாம், ட்ரையாகவே பச்சையாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு திடீர்னு நம்ம ரசம் வைக்கணும் அப்படின்னா ஒரு புளியை கரைச்சி இந்த பொடியை போட்டு உப்பு போட்டு ரசம் வச்சா போகும், இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆகிடும். இல்லை அப்படின்னா ஒரு சூடான சாதத்தில் இந்த பொடியை போட்டு நம்ம நெய்யை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சீரக மிளகு பொடி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும்.
கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.